பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷி ஜீவன் முக்தர், பிறப்பு இறப்பை கடந்தவர். இந்த 20ஆம் நூற்றாண்டில் ஆன்ம ஞானமே வழிபடுத்தி வந்திருக்கும் ஞானமூர்த்தி 1896ஆம் ஆண்டு ஜூலை 17ஆம் தேதி தன் 16வது வயதில் ஆன்ம சாட்சாத்காரம் அடைந்து எங்கும் வியாபித்திருக்கும் ஆன்ம தத்துவத்திலே ஆழ்ந்திருந்தார். 1896 செப்டம்பர் 1 தேதி அன்றைக்கு அருணாச்சலத்திற்கு வந்து சேர்ந்து அங்கேயே தங்கிவிட்டார். அன்றிலிருந்து என்றென்றும் ஞானதாகத்தோடு வருபவர்களுக்கு ஞான அமுதத்தை ஊட்டி ஆன்ம விசார மார்க்கத்தை காட்டும் ஆன்ம சூரியனாக விளங்கினார். ரமணமொழி, ஸ்ரீ ரமணமொழி, ரமணமொழி, ஸ்ரீ ரமணமொழி, ரமணமொழி, ஸ்ரீ ரமணமொழி, ரமணமொழி, ஸ்ரீ ரமணமொழி. பொங்கி துள்ளி புவியினை தழுவிடும் இந்த வெள்ளத்தின் அன்பு ஒளி ஆன்ம விசாரத்தின் பாதை காட்டும் ஞான ஜோதியின் பூர்ண ஒளி. இது ரமண ஒளி, ஸ்ரீ ரமண ஒளி, ரமண ஒளி, ஸ்ரீ ரமண ஒளி. திருச்சுழியில் பிறந்து மதுரையில் வளர்ந்து மரணத்தை வென்ற ஞான ஒளி அருணாச்சலத்தின் நினைவுடன் பிறந்து அருணையில் நிலைத்த பக்தி ஒளி. இது ஞான ஒளி, ரமண ஒளி, சாந்தி ஒளி, ரமண ஒளி, கருணை ஒளி, ரமண ஒளி, அந்தரங்கத்தின் இனிய ஒளி. இது ரமண ஒளி, ஸ்ரீ ரமண ஒளி, ரமண ஒளி, ஸ்ரீ ரமண ஒளி, ரமண ஒளி, இது ரமண ஒளி, 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 ரமண. விட்டுவிடு எனக்கு, எனக்கு எனக்கு எதுக்கு பயம், எனக்கு எதுக்கு பயம் அப்பா? லட்சுமி, என்ன நீங்க மாத்திரம் தனியா அருணாச்சலத்துக்கு போறதா முடிவு பண்ணிட்டேளா? அது இல்லன்னா நீங்க உடம்பு சரியில்லாம இருக்கிறச்சே நானும் இவளும் பகவான் என்ன வேண்டிண்டோம். உங்களுக்கு உடம்பு குணமானதும்
நாங்க எல்லாரும் அருணாச்சலத்துக்கு வரோம்னு. நானும் ரமண மகர்ஷிய பாக்கணும்பா. சரி எல்லாரும் போலாம். பகவான், கொஞ்ச நாளா என் மனசுல ஒரு சந்தேகம் இருக்கு, அதை தீர்த்து வைக்கிறீங்களா? கேளுங்கள். ஆத்ம ஞானம் அடையணுங்கிற ஆர்வம் எனக்கு இருக்கு, ஆனா பொண்டாட்டி பிள்ளைங்க இந்த சம்சார பந்தத்திலிருந்து என்னால வர முடியல. என்ன மாதிரி உள்ளவங்களுக்கு ஆன்ம சாட்சாத்காரம் கிடைக்குமா குருவே? மனைவி மக்களை விட்டு விலகிச் செல்வதற்கு அவர்கள் என்ன தப்பு செய்தார்கள்? சம்சாரம் இருப்பது உங்கள் மனதிலே. ஆனா சம்சார கர்மங்கள் சாதனைக்கு தடை உண்டாக்காதா? ஆன்ம விசாரத்திற்கு சாதாரண பிரபஞ்ச வாழ்க்கை, காட்டின் ஏகாந்த நிலை இரண்டும் ஒன்றே. மனநிலைதான் முக்கியமே தவிர புறத்தின் நடவடிக்கைகள் அல்ல. சந்தேகத்தை விட்டு சாதனையை தொடருங்கள், நிச்சயம் நீங்கள் ஆத்ம ஞானத்தை அடைவீர்கள். பகவான், ஸ்திரீகளும் ஆன்ம விசாரம் செய்யலாமா? ஞானத்திற்கு ஸ்திரீ புருஷ பேதம் இல்லை, எல்லோரும் பரமாத்மாவின் வடிவே. ஈடுபாடு இருந்தால் அவனை எல்லோரும் அடைய முடியும். பகவான், இந்த ஆன்ம ஞானத்தால பிரயோஜனம் என்ன? மரண பயத்திலிருந்து விடுதலை, அலௌகீக சக்தி பெறுதல், பேரானந்தம் அடைதல். வா. உக்கர். இங்க வந்ததுல உனக்கு சந்தோஷம் தானே? ஏன் இங்க பயமே இல்ல? எதனால இல்ல? நீங்க இருக்கீங்களே. நானா? நான் யாரு? கடவுள். கடவுள்? கடவுள் நான் யாரு? எல்லார விட பெரியவர். அல்ல அல்ல, கடவுள் தான் சகலமும். அதென்ன? உனக்குள்ள எனக்குள்ள எல்லாத்துலயும் அந்த கடவுள் இருக்கார். அப்ப எனக்குள்ளயும் இருக்கறா? அப்படின்னா எனக்கு எங்கேயும் பயமே இல்ல. இல்ல. அப்பளமிட்டு பாரு, அப்பளமிட்டு பாரு, அத சாப்பிட்டு நாசைய தீரு, சாப்பிட்டு நாசைய தீரு, சாப்பிட்டு நாசைய தீரு. கலங்காமல் உன்முக உலக்கையால் போயாதிடித்து சாந்தமாம் குழவியால் சமமான பலகையில் சந்தகம் செழிப்பர சந்தோஷமாகவே மோனமுத்திரையாகும் முடிவில்லா பாத்திரத்தில் ஞானாக்னியாக்காயும் நற்பிரம்மனேயதில் நானதுவாகவே நாளும் பொறித்து தானே தானாக பூஜிக்க தன்மய அப்பளமிட்டு பாரு, அப்பளமிட்டு பாரு, அது சாப்பிட்டு நாசை தீரு, சாப்பிட்டு நாசை தீரு. சாமி கும்பிடுற. சாமி கும்பிடுற. சாமி என்னப்பா? சாமி நாங்க பகவான பார்க்கணும். ஓ, வாங்க பார்க்கலாம். இல்லைங்க சாமி, நாங்க அங்கெல்லாம் வரக்கூடாது. அதனால சாமி வெளியில வந்தாருன்னா கண் குளிர பார்த்துட்டு இங்கிருந்தே அவர் காலில் விழுந்து புண்ணியத்தை தேடிக்குவோம். இருங்கப்பா, கேட்டு வர்றேன். இவங்களை உள்ள விட
நாம பகவானை போய் கேட்கறது அந்த பகவானையே அவமரியாதை செஞ்ச மாதிரி. இந்த பாருங்கப்பா, இங்க எந்த பேதங்களும் இல்லை, யார் வேணும்னாலும் பகவானை தரிசிக்கலாம். வாங்க சாமி. நாங்க வாங்கப்பா, போய் பகவானை தரிசிக்கலாம். வாங்க வாங்க வாங்கப்பா. சாமி, சாப்பிட்ற நேரமாச்சு, சாப்பிட்டுட்டு போங்க. வாங்க. ஏனா நாம கிளம்ப வேண்டாமா? வந்து ரொம்ப நாளா எடுத்து, ஆனா நாள் போனதே தெரியல பாரு. சாரதா, இத்தனை நாள் எங்கம்மா போயிருந்த? தூரமா சுத்தி பார்க்க போயிருந்தேன். ஐயோ, அங்கெல்லாம் போய் ஒண்டியா சுத்தப்படாது. எதுக்கு? ஏன்னா காடு மலையில எல்லாம் பாம்பு, தேளு, புலி, சிறுத்தை, கரடி இதெல்லாம் இருக்குமே. இருக்கட்டும். என்னது? அதனால உனக்கு அபாயம் ஏற்படுமே. பகவான் இருக்கார்ல. இதுக்குத்தான் சொல்றது, குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு. சாரதா, நாளைக்கு ஊருக்கு போலாமா? வேண்டாம்ப்பா. ஏன்? இங்கே நன்னா இருக்கு. நம்ம ஊர் நன்னா இல்லையாமா, அங்க போக வேண்டாமா? எனக்கு இதே நம்ம ஊர்னு தோன்றது. எத்தனை அழகா பேசுறடி என் செல்லம். நாளைக்கு தீபாவளி ஆச்சம்மா, ஓ முத்து மாமா வருவானே. அப்பா, தீபாவளினா என்னப்பா? தீபாவளினா நரகாசுரனை கொலை செஞ்ச நாள். நரகாசுரன்னா யாரு? சரி ரமே, நான் என்ற அபிமானம் இருப்பவனே நரகாசுரன். ஆன்ம ஞானத்தினால் இவ்வபிமானத்தை நிர்மூலம் செய்து தானே தானாய் சதா ஆனந்தத்தில் பிரகாசிப்பதே தீபாவளி. ரமண ஒளி, ஸ்ரீ ரமண ஒளி, ரமண ஒளி, ஸ்ரீ ரமண ஒளி, ரமண ஒளி, ஸ்ரீ ரமண ஒளி, ரமண ஒளி, ஸ்ரீ ரமண ஒளி. பொங்கி துள்ளி புவியினை தழுவிடும் இன்ப வெள்ளத்தின் அன்பு ஒளி, ஆன்ம விசாரத்தின் பாதை காட்டும் ஞான ஜோதியின் பூர்ண ஒளி. இது ரமண ஒளி, ஸ்ரீ ரமண ஒளி, ரமண ஒளி, ஸ்ரீ ரமண ஒளி. நூறாண்டுகள் முன்னான அனுபவம் தனி சகஜமாய் நிலைத்த சத்திய ஒளி, பல்லாண்டு தோறும் ஞான விளக்காக இதயத்தில் ஜொலிக்கும் ரமண ஒளி. இது ஞான ஒளி, ரமண ஒளி, சாந்தி ஒளி, ரமண ஒளி, கருணை ஒளி, ரமண ஒளி, அந்தரங்கத்தின் இனிய ஒளி. இது ரமண ஒளி, ஸ்ரீ ரமண ஒளி, ரமண ஒளி, ஸ்ரீ ரமண ஒளி, ரமண ஒளி, இது 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 ரமண.